வணக்கம், நான் உங்க திவ்யா. ரன் மெகா தொடருக்கு நீங்க கொடுத்துட்டு இருக்கிற ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. இனிமே வரும் திங்கள் முதல் தினமும் இரவு 10 மணிக்கு ரன் தொடர் ஒளிபரப்பாக இருக்கு. மறக்காம பாருங்க, வழக்கம் போல உங்க ஆதரவை கொடுங்க. சரி பண்ணலாம் தான் யோசிச்சுக்கிட்டு இருக்க. கொஞ்சம் இரு, அவங்க கோர்ட்டுக்கு வந்தா தானே. சரி சார், கோர்ட் முடிகிற வரைக்கும் நீங்க யாருக்கிட்டே பேசக்கூடாது. ஜட்ஜி ஐயா சொல்ற வரைக்கும் போன் எங்கிட்ட தான் இருக்கும். கடைசியில நம்மளே வந்து மாட்டிக்கிட்டோம். எங்க கொஞ்ச நேரம் வாயை முடிக்கிட்டு சுமார். எங்கம்மா போறீங்க? ரெஸ்ட் ரூம் போறீங்க? தனியா போக கூடாது. மேடம், இவங்களை கூட்டு போங்க. என்னங்க, அந்த சர்க்கிள் நம்மளை பாடாப்படுத்தினா அவகிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம். கடைசியில இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே. வாமா. ஆனந்தி, எப்படிமா இருக்க? ஏன்டி இப்படி கண் கலங்குற? நான் சந்தோஷத்துல கண் கலங்குற. அத்த, என்னடி சொல்ற? திரு அந்த அண்ணனி அவ கண்டுபிடிச்சிட்டாரு. நாம வேண்டின கடவுள் கைவிடல பாத்தியா? அது சரி, அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே, அப்புறம் என்ன, போக வேண்டியதானே? இல்லக்கா, அந்த அனன்யா திருப்பதி ஏர்போர்ட் வரைக்கும் போய் அப்படியே தப்பிச்சிடலான்னு பிளான் பண்ணிருக்கா. சரி, நம்ம திரு அவளை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரோம். அம்மா, அந்த அனன்யாவை கூட்டுவது இங்க ஒப்படைச்சாதான் நம்ம ஆனந்தியா நம்ம வீட்டுக்கு கூட்டு போக முடியும். எது எப்படியோ திரு கண்டுபிடிச்சிட்டான்ல, அப்புறம் என்ன? இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டோம், இன்னும் கொஞ்ச நேரம் தானே, வெயிட் பண்ணுவோம். சும்மா சொல்லக்கூடாது வசந்தி, உன் வளர்ப்பு தப்பல. நீதி நேர்மைக்காக எப்படி போராடி ஜெயிச்சிருக்கான் பாரு உன் பையன். சந்தோஷமா இருங்க. நாங்க அத்தனை பேரும் கடைசி நிமிஷத்துல நம்பிக்கை இழந்தப்ப கூட ஆனந்தி மட்டும் என் திரு வருவாரு, கண்டிப்பா அனன்யாவை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வருவாருன்னு நம்பிக்கையோட இருந்தா. இன்னைக்கு அனன்யாவை கண்டுபிடிச்சது திருவோட திறமை ஒரு பக்கம் இருந்தாலும் ஆனந்தியோட நம்பிக்கையும் தான் அதுக்கு காரணம். யாருமே செய்ய முடியாத ஒரு பெரிய விஷயத்தை செஞ்சு முடிச்சிருக்கீங்க. உங்களை பார்த்தா எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? ஆனந்திக்காக நான் உயிரே கொடுப்பேன். சாக கடந்து எனக்கு உயிரை கொடுத்து காப்பாத்திட்டு ஏன் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? இனிமேதான் வாழ்க்கையே இருக்கு, சந்தோஷமா நிறைவா ரொம்ப வருஷம் வாழணும். எத்தனை நாளா லாக்அப்ல இருந்து நம்ம குழந்தை கஷ்டப்பட்டதை எல்லாம் சேர்த்து வச்சு அவனை சந்தோஷமா பாத்துக்கணும். ஆனா வெறும் பேச்சுக்காக பேச்சுக்காக கூட அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாது. சரி, முக்கியமான வேலை உள்ள இருக்கு, அது முடிச்சிடலாமா? Oh.
இதுக்கு மேல வாதமோ விளக்கமோ சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. என்ன பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், என்னமோ ஆதாரம் இருக்கு, சாட்சி இருக்கு, ரொம்ப சீக்கிரமா தீர்ப்பு வழங்கணும்னு சொன்னீங்க. சாரி யுவர் ஆனர், உங்க தொழிலுக்கு கண்ணியமும் கௌரவமும் இருக்கு. தயவு செஞ்சு காசுக்காக இவ்வளவு மோசமாலாம் நடந்துக்காதீங்க. நீங்க சீக்கிரமா தீர்ப்பு சொல்லுங்கன்னு அவசரப்பட்டப்பவே நான் நினைச்சேன். சீக்கிரம் தீர்ப்பு கிடைக்கணுங்கிறது உண்மைதான், ஆனா அவசரப்படாம நிதானமா குற்றவாளிக்கு தான் தண்டனையை கொடுக்கணும், நிரபராதிக்கு இல்ல. ஏற்கனவே குழந்தை கேஸ்ல நீங்க வந்திருக்கீங்கல்ல, உங்களை மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. சொல்லுங்க திரு. யுவர் ஆனர், இந்த அனன்யா வேணும்னு ஆனந்தி ஒரு மலைக்கு மேல வர வச்சு, வேணும்னு அங்கிருந்து அவங்க குதிச்சிருக்காங்க. அவங்க ஆளுங்களே வர வச்சு தப்பிச்சுட்டு செத்து போய் தான் நாடகம் ஆடிருக்காங்க. ஜுரனர், கடலூர் மார்ச்சூர்ல இருந்து ஒரு பாடியை வர வச்சு இறந்து போனது அனன்யா தானே, அதை காட்டி ப்ரூவ் பண்ண பார்த்திருக்காங்க. ஆனந்தி தான் இவங்களை கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்க அப்பா அம்மா உதவியோட வெளிநாடு தப்பிச்சு போக பிளான் பண்ணியிருக்காங்க. இதுல போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் மிரட்டி அந்த பாடி அனன்யாவோட தான் ரிப்போர்ட் எழுத வச்சிருக்காங்க. அந்த மன உளைச்சல் தான் அந்த டாக்டர் இறந்தே போயிட்டார். இந்த கேஸை கையில் எடுத்த இன்ஸ்பெக்டர் சத்யா மேடத்தை கையில் போட்டுக்கிட்டு இந்த பொண்ணோட அப்பா அம்மா நம்மளெல்லாம் ஃபுல் ஆகிட்டு சேட்டலைட் போன்ல பேசிட்டு இருந்திருக்காங்க. பட் அதை எங்களெல்லாம் கண்டுபிடிக்க முடியல. இருந்தாலும் அண்ணன் உயிரோட தான் இருக்காங்கன்றதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவங்கள உங்க முன்னாடி நிப்பாட்டுறது கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு ரன்னர். தட்ஸ் ஆல் யுவர் ரன்னர். இந்த அனன்யா பெண் குலத்துக்கே ஒரு அவமானம். இப்படி கொடூர குணம் கொண்ட ஒரு பெண்ணை நான் பார்த்ததே இல்லை. ஒவ்வொரு பெத்தவங்களும் அவங்க குழந்தைகளை நல்லபடியா வளர்க்கணுங்கிறது அவங்களோட கடமை. குழந்தைங்க ஆசைப்பட்டாங்கிறதுக்காக எதை வேணாலும் வாங்கி தந்துட முடியுமா? துரையரசனும் கல்யாணியும் தன்னோட பொண்ணுக்காக சட்டத்துக்கு புறமான எல்லா வேலைகளையும் பண்ணியிருக்காங்க. இந்த கேஸ்ல அவங்க குற்றவாளிக்கு உதவி பண்ணதுனால அவங்களுக்கு ஒரு வருஷ கடுங்காவல் தண்டனையும் தலா 50,000 அபராதமும் இந்த கோர்ட் விதிக்குது. துறையில பணிபுரியறவங்க நேரங்காலம் பார்க்காம ரொம்ப அர்ப்பணிப்போட அவங்க கடமைய செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுலயும் பெண் காவலர்களை நினைக்கும் போது ஒரு பக்கம் பரிதாபமாவும் இன்னொரு பக்கம் பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்கு. இப்படி ஒரு பெருமையான துறையில் இருக்கிற லேடி இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி தப்பான வேலையை பண்ணது மன்னிக்க முடியாத குற்றம். அவங்கள பணி நீக்கம் பண்ண சொல்லி காவல்துறைக்கு உத்தரவிடுகிறேன். அதோட அவங்களுக்கு 6 மாத சிறை தண்டனை விதிக்கிறேன். முக்கிய குற்றவாளியான அனன்யா பெண்கள் செய்யக்கூடாத கொடூர விஷயங்கள் எல்லாம் செஞ்சிருக்காங்க. இன்னொரு பெண்ணை குற்றவாளியாக்குவதற்காக அத்தனை தப்பான வேலைகளையும் செஞ்சிருக்காங்க. ஏற்கனவே கோர்ட்டால தண்டனை விதிக்கப்பட்ட இவங்க கோர்ட்டை ஏமாத்தி
தப்பிக்க நினைச்சதே பெரிய தப்பு. அதையும் தாண்டி ஒரு கர்ப்பிணி பெண்ண பலிகடா வாக்கி அவங்கள ஜெயிலுக்கு அனுப்பணும்னு திட்டம் போடுறது மன்னிக்கவே முடியாத மிருகத்தனமான செயல்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி செயல்கள் எதிர்கால பெண்களுக்கு முன்னுதாரணமா இருக்கக்கூடாதுங்கிறதுல இந்த கோர்ட் ரொம்பவே கவனமா இருக்கு. முக்கிய குற்றவாளியான அனன்யாவுக்கு 5 வருட கடுங்காவல் தண்டனை அளித்து தீர்ப்பளிக்கிறேன். குற்றம் செய்ததற்கு உடந்தையாக இருந்த கோயிலில் வலை பிடித்தவர்கள், மார்ச்சரியில் பிணம் மாற்றியவர்கள் மற்ற அனைவருக்கும் தீர்ப்பை பிறகு பிடிக்க முடியாதவன் வான ஏறி வைகுண்டம் போனானா உங்களால உள்ளூர்லயே குப்பை கொட்ட முடியல இந்த லட்சணத்துல வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போய் சாதிக்க போறீங்களாக்கும். இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு சிக்னல் சிக்னலா போய் அம்மா தாயேன்னு பிச்சை எடுக்கலாம். இப்ப என்ன ஆச்சு? மொத்தமும் புட்டுக்கிட்டு போச்சா? என் பசங்க கிட்ட மட்டும் சொல்லிருந்தா அங்கேயே உங்க மண்டையை ரெண்டா பொழந்திருப்பாங்க. ஜில்லாவையே நடுங்க வைக்கிற தில்லாலங்கடி நானே உங்க நடிப்பை பார்த்து ஏமாந்துட்டேனே. அது எல்லாத்துக்கும் சேர்த்துதான் ஜட்ஜ் உங்க எல்லாருக்கும் ஆப்ப வச்சிட்டாருல. போங்க ஜெயில போய் உட்கார்ந்து ஆடு புலி ஆட்டம் ஆடுங்க. ஆட தெரியும்ல? போங்க போங்க, சொல்லி கொடுப்பாங்க, நிறைய கத்துக்கலாம். போங்க. நடமா போமா? என்னங்க இதுக்கு அப்புறமுமா உங்களுக்கு புத்தி வரல? நியாயமா பார்த்தா நீங்களும் இதுல மாட்டிருக்கணும். உங்களை மாட்ட வைக்க ஆதாரம் இல்லாததுனால உங்களை விட்டு வச்சிருக்காங்க. பெத்த அப்பாவாச்சேங்கிற பாசத்துல உங்க பையன் உங்களை விட்டு வச்சிருக்கான்னு நினைக்காதீங்க. இன்னொரு தடவை தப்பு செஞ்சு ஆதாரத்தோட மாட்டினா அப்பான்னு எல்லாம் பார்க்க மாட்டான். இதை விட பெரிய தண்டனையா வாங்கி கொடுத்து உங்களை ஜெயிலுக்கு அனுப்பிடுவான். ஏதோ என் தாலி செஞ்ச புண்ணியம், நீங்க திரும்பி வந்துட்டீங்க. அநேகமா அடுத்தது நீங்க தான் உள்ள போவீங்கன்னு நினைக்கிறேன். போங்க. முத்து, டேய் ஏன்டா இப்படி ஓடி வர? ஏய் மெதுவாடா. அக்கா முதே ஆறேவே. அத அக்கா வந்துட்டல்ல, அப்புறம் ஏன் அடற? இல்லக்கா, உங்க அக்கா கொலை பண்ணிட்டாங்க, இனிமே வர மாட்டாங்க, ஜெயிலுக்கு போய்டுவாங்கன்னு சொல்லி கிரவுண்ட்ல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணாங்கக்கா. எனக்கு விளையாடவே பிடிக்கலக்கா. கிரவுண்ட்ல நான் உட்கார்ந்து அழுதுகிட்டே இருந்தேன்க்கா. இங்க பாரு, உன் அக்கா என்னைக்குமே தப்பு பண்ண மாட்டான். உன் அக்கா மேல உண்மையான பாசம் வச்சிருந்தேன்னா நல்லா விளையாடு. நம்பர் ஒன் கிரிக்கெட்டரா வரணும். என்ன ஏன் விளையாட்ட பாதியில விட்டுட்டு வந்த? போய் விளையாடு போ.
அக்கா இனிமே வீட்லயே தான் இருக்க போற, நீ எதுக்கும் கவலைப்படாத, போ விளையாடு போ. போடா பிராக்டீஸ் போ. அத்தை ஆர்த்தி எடுங்க. இந்தா வீட்டுக்கு வருவாங்கிற நம்பிக்கையே எனக்கு இல்ல. கடைக்கு போனா, தண்ணி எடுக்க போனா, காய்கறி வாங்க போனா, எல்லா இடத்துலயும் இனிமே இவ திரும்பி வரமாட்டான்னு தான் பேசினாங்க. ஒரு நாள் ஒரு பொழுது கூட நிம்மதியா தொண்டையில தண்ணி இறங்கினதில்ல. என்ன ஆனந்தி பட்ட கஷ்டத்துல கொஞ்சம் கூட குறைச்சல்லாம மாப்பிளையும் பட்டாரு. ஆனந்தி உள்ள இருந்து கஷ்டப்பட்டுச்சு, அதே கஷ்டத்தை மாப்பிள்ள வெளியில இருந்து கஷ்டப்பட்டாரு. ஆனந்தி வெளியில வரணுங்கிறதுக்காக நாங்க ஒரு துரும்ப கூட இப்படி தூக்கி அப்படி வைக்கல. எல்லா வேலையும் மாப்பிளையே செஞ்சிட்டாரு, எங்களை ஒரு வேலை கூட செய்ய விடல. சும்மா சுத்தி சுத்தி பம்பர மாதிரில வந்தாரு. சத்தியமா சொல்றேன், மாப்பிள்ள பட்ட கஷ்டத்தெல்லாம் பார்த்தா அந்த கடவுளுக்கே பொறுக்காது. கஷ்டத்தை பார்த்தா முடியுமா அங்கிள்? ஆனந்தி லாக்அப்ல விட்டுட்டு நான் மட்டும் எப்படி? ஆனாலும் உங்க போராட்டம் ரொம்ப பெருசு மாப்பிள. போராடித்தான் ஆகணும் அங்கிள். நம்ம மோதுறது யார்கிட்ட? சாதாரண ஆள் கிட்ட இல்லையா? கலிவர்தன்ற பெரிய முதல கிட்ட. எப்படியோ ஆனந்தி வெளியே கொண்டு வந்துட்டல, இப்போதான் என் மனசுக்கே நிம்மதியா இருக்கு. அத சொல்லுப்பா, இதுக்காக நாம எல்லாரும் எப்படி எல்லாம் துடிச்சு போனோம். ஆனந்தி வந்துட்டா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஆனா ஒண்ணு தெரியும், அந்த கடவுளே உங்களுக்கு வச்ச பரீட்சை மாதிரி தெரியுது. உங்களுக்கு வச்ச பரீட்சையில கடைசியில அந்த சாமியே தோத்து போச்சு. ஒருத்தர் மேல ஒருத்தர் அவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்க. இப்படி இருக்கிறவங்க ஜெயிக்கலன்னா வேற யாரும் ஜெயிக்க முடியும்? எப்படியாவது அனன்யாவை வர சொல்லுங்கன்னு அந்த துரையரசன் கல்யாணி கழுத்துல அக்கா துப்பாக்கியே வச்சிட்டாங்களாம். கொஞ்சம் கூட ஈவிறக்கமே இல்லாம என் வாழ்க்கை தான் முக்கியம், எங்க அப்பா அம்மா எக்கேடு கெட்டு போனா என்னன்னு சொல்லிட்டு போயிட்டாளாம். அப்பப்பா, என் வாழ்க்கையில அவ்வளவு மோசமான ஒரு ராட்சசிய நான் பார்த்ததே இல்லை. இத்தனைக்கும் அவ வயித்துல ஒரு குழந்தை வேற வளர்ந்துட்டு இருக்கு. நாளைக்கு அந்த விஷ கொடுக்க வெளியில வந்து என்னென்ன அட்டூழியம் பண்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்கோம். நினைச்சாலே பயமா இருக்கு. திரு, எல்லாத்தையும் சரியா செஞ்சு முடிச்ச, ஆனா திருஷ்டி பரிகாரம் மாதிரி ஒன்ன விட்டுட்டியே. என்னமா? நான் என்னத விட்டேன்? உங்க அப்பாவை இன்னும் வெளியில விட்டு வச்சிருக்கியே. அந்த துரையரசன் விஷப்பாம்புன்னா உங்க அப்பா கருணாகும். நாளைக்கு தானே ஆபீஸ் ஓபன் பண்றீங்க? உங்க அப்பா முன்னாடி நீங்க கௌரவமா தலை நிமிந்து வாழ்ந்து காட்டணும். நாளைக்கு நீங்க எடுத்து வைக்க போற முத அடி உனக்கும் ஆனந்திக்குமான எதிர்காலம். இதையும் எப்படியாவது கெடுத்து விட்டுட்டு உங்க நிம்மதியை கலைக்கிறதுக்கான எல்லா வேலையும் உங்க அப்பா பாப்பாரு. அதுக்கெல்லாம் அசைஞ்சு கொடுக்காம ஸ்டெடியா நின்னு காட்டணும். கண்டிப்பாமா. நீங்க ஆரம்பிக்கிற தொழில பெரிய ஆளா வளர்ந்து காட்டணும். ஆனந்திய சொல்ல முடியாத உயரத்துல கொண்டு போய் உட்கார வைக்கணும். அவளை முதலாளி ஆக்குறேன். நிச்சயமாமா. அது மட்டும் இல்ல, ஆனந்தியோட மொத்த சொத்தையும் மீட்டு அவ கையில ஒப்படைக்கணும். இனிமேதான் நிறைய வேலையா இருக்கு. சரிப்பா, அப்ப நான் கிளம்புறேன். சரிம்மா. நீ வாயு வயிறுமா ரொம்பதான் கஷ்டப்பட்டுட்ட, இனிமே எல்லாம் சந்தோஷம்தான். அதெல்லாம் இருக்கட்டும், நீ எப்ப வாயு வயிறுமா இருக்க போற?
என்னடி நீ ஆட வெக்கத்த பாரு, நாங்களும் வைக்கப்படுறோமா? உனக்கு பழகிடுச்சு, சீக்கிரம் நீயும் இப்படி பெரிய வயத்தோட வந்து நில்லு, உனக்கும் பழகிடும்.